இப்ப ஓஹோன்னு இருக்கானா, அஞ்சாறு மோட்டார் படகுங்க ஓடுதான், வேலைக்கெல்லாம் கூட ஆளுங்க எடுக்கிறானா. என்னங்க உங்க தம்பி கிட்ட போய் ஒரு வேலை கேக்குறதானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட நான் போய் வேலை கேக்குறது? நல்லா இருக்கேன், என்ன இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போகுமா? அன்னைக்கு நான் என் குழந்தை இந்த வீட்டு விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு ஓஹோ வந்திருப்பானா? நம்மள மாதிரி பொட்டுக்கள்ல இருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். போய் கேளுங்களேன். பன்னெண்டு பேருக்கு சேர்த்தாச்சு ஐயா, நீங்க எல்லாம் போகலாம் ஐயா. என்ன மாத்திரம் வேலைக்கு சேர்த்துங்கய்யா? ஒன்னையா ஏடா, ஏனையில இருந்து எழுந்து வர்ற மாதிரி இருக்கு, ஒன்னு சேர்த்துக்கிறதா? உன்னை சேர்த்துக்கிட்டு ஏனைய புடிச்சு தான் அடிக்கிட்டு இருக்கவா? இல்லையா, நல்லா மீன் பிடித்தீங்கயா? ஆனா பழுவாவி, கொட்டாங்கச்சி தண்ணியில குப்பரை வந்து செத்துருவ போல இருக்கு, நீங்களா கடல போய் மீன் பிடிக்கிறது? மீன் ஒன்னு பிடிச்சுக்கிண்டா ஐயா. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறங்க ஐயா. என்ன சொன்னாதா கேக்குறியா? ஆமாங்க ஐயா கேக்குறியா. எங்க கொஞ்சம் கனமா வை, ஒழுக்கிட்டு பிடிக்கிறீங்களா? அட வையா, பாத்துட்டான். ஏயா மொழியாரு, வாங்கறது வாங்குற ஒரு முழு மனுஷன் கிட்ட வாங்காம அரை மனுஷன் கிட்ட வாங்குறியா? அல்ப அதுக்கு மேல வளர மாட்டானாமே ஆப்ப அடிக்க. சரி 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 சரி, நீ என்ன சொல்லி திட்டு, மனசுக்குள்ள திட்டு. வாங்கப்பா, அடுத்த வாரம் வாங்க, ஏதாவது பண்ண சொல்றேன். சரி சரி, அடுத்த வாரம் வளர்ந்து வா. என்ன நொய்யா, என்ன நொய்யா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு, போய தம்பிய பாக்கணும். முதலியார் தம்பி, முதலியார் இது என் அண்ணன். நான் முகம் சாயல பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. பீட்டர் வணக்கங்க. இருக்கட்டும்பா, பழக்கம் போல மில்ல வீட்டு மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி, நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தினா என்ன வார்த்தை சொல்லுங்க. இன்னில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பாக்கட்டும். ஒரு பக்கம் வேற யாரு பரவாயில்ல, பாருட்டோம் அண்ணி சௌக்கியமா? ஏ ராஜா, ஏ அழுவுற? மீனை தொடதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீ மீன் பிடிக்க கத்துக்க, உங்க அப்பா மாதிரி நீ பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன். Yeah.
கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்து எல்லாம் நிறைய மீன் பிடிச்சு தரேன், சம்பளம் கூட கொடுப்பானே. உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாது போ. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டா. அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும் போ. நான் ஒண்ணு அப்பம் பேர் தெரியாத ரோஷம் வருத எங்க உங்க அப்பம் பேரை சொல்லு பாப்போம். என்னப்பா அது காயம் வரப்பட்டிருக்கு? தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்க, எப்படி பட்டுச்சு? தொடாத. என்ன தொடாத? உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கை தான்டா. தொடாத என்ன அப்படி என்ன திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன்? எங்க அப்பா யாரு சொல்லு? யாரு அது மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும், போற வரவங்கிட்ட கேட்க முடியும். எங்க அப்பா யாரு? ராஜா. பெத்த புள்ளகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்க சொல்லு. என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா? கேட்காம கேட்டுட்டானே, கேட்டுட்டானே. சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன் சொல்லு, எங்க அப்பா யார் சொல்லுமா? எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பன் பேரை சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா, அவ தன் பிள்ளைக்கு ஒரு கேள்விக்குரிய மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா
என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னாலே இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேறு யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. ஒன்னு பண்ணுவோம், இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா என்னன்ன? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாசம் கடைசிக்குள்ள துபாய்க்கும் முரேஷேஷுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காசுல ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. கை நீட்டு காசு வாங்கிருக்கோம், சொன்ன நேரத்துக்கு போட்ட அனுப்புறீங்களா? அது நல்ல வியாபாரம் இல்ல. என்ன பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி? செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்யறேன். நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பிய சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா அப்படியே. என்னால நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன்.